டு ஹேண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை பண்ணுன்னு சொன்னல இப்ப போடா கே சார் கே என்ன போவிடு என் வழியில குறுக்க வராத வழியே இல்லாம என் வழியை மூடிட்டியடா உன்னை அழிச்சிட்டுடா மறுவேற உனக்கு வேண்டியது என் பிசினஸ் தானே என் கான்ட்ராக்ட் எல்லாம் நீயே எடுத்துக்க நீதான் நம்பர் 1 என்ன போக விட நீ கொடுத்து நான் வாங்கினா நான் பிச்சைக்காரன்டா உன்னை கொன்னு நான் எடுத்தா நான் வருகின்றேன் வருகின்றேன் உன்னை காண என்ன செஞ்சுக்கோளோ தெரியலையே அனு அனு மனமடையில உட்கார்ந்து நான் எப்படி கஷ்டப்படுறேங்கறத பாக்குறதுக்காக வந்தீங்களா நான் இப்படி மனசு நொந்து போய் கண் கலங்கறத பார்த்து கங்கிராச்சுலேட் பண்ண வந்தீங்களா ஒரு வருஷம் என்னை பத்தி நினைச்சு செத்துக்கிட்டே வாழுன்னு நாலு அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்தீங்களா தேடி ஓடி வந்திருக்க காதல் மனுஷனோட இல்ல மனசோட சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரியும் அதனால தான் விலகியே இருந்தேன் ஆனா என் மனசுல நீ இருக்குன்னு தெரிஞ்சதும் ஒரு நொடி கூட நான் வேஸ்ட் பண்ணாம உனக்காகவே வந்திருக்கேன்
நீ எனக்கு வேணும். மலேசியால சுமித்ரா ஆண்டியோட கடைசி கோரிக்கை என்னன்னா நாம கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தான். அவங்க சாட்சியா நீ எனக்கு வேணும். நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு உன் காதல் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு என் மனசுல எனக்கு சொன்ன சஞ்சன சாட்சியா உன்னை நான் ஏத்துக்கிட்டேன். சஞ்சனாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் வாழ்க்கையை பாதியில நிறுத்தின அந்த கடவுள் உன்னோட என் வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்றாரு. அந்த கடவுள் சாட்சியா நீ எனக்கு வேணும். உனக்கு என் மேல இருக்கிற காதல் சாட்சியா நீ எனக்கு வேணும். அனு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த நிமிஷத்துக்காக தான் உயிரோட இருக்கேன். அண்ணே, இதே மண்டபத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரிஞ்சது, உனக்கு புரிய வேண்டாம்.